எதுக்கு மாதாக்கு மட்டும் அந்த ஊர்ல அவங்க காட்சி கொடுத்தது போல அதே பேரு, லூர்து மாதா, வேளாங்கண்ணி மாதா, ஃபாத்திமா மாதா, எல்லா ஊருனுடைய பேர். ஏன் மாதாக்கு மட்டும் அப்படி? ஒருவேளை அங்க காட்சி கொடுத்ததுனாலதான் அவங்களுக்கு அந்த பேர் வச்சிருக்காங்களோ? அப்படி இருக்க போனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைய இடத்துல காட்சி கொடுக்கிறாரு, ஆனா அவருக்கு அந்தந்த ஊர் பேர் வச்சு நம்ம சொல்றது இல்லையே. இறுதி ஆண்டவர் இறுதி ஆண்டவர் தான் இருக்காரு. அவர் இடைக்காட்டூர்ல காட்சி கொடுத்தாலும் சரி, பிரான்ஸ் நாட்டுல காட்சி கொடுத்தாலும் சரி, ரியோடின ஜெனேரியோல காட்சி கொடுத்தாலும் சரி, அவர் இறுதி ஆண்டவர் தான். மாதாக்கு மட்டும் ஏன் அந்த பெயர்? ஏன்னா ஐ திங்க் தெர் இஸ் சம்திங் ஸ்பெஷல், தெர் இஸ் அ லோக்கல் டச் டு மதர் மேரி. அவங்க எந்த ஊர்ல காட்சி கொடுத்தாலும் அந்த மக்கள் அந்த தாய் இது நம்மளுடைய அன்னை அப்படின்ற ஒரு பாசத்தோடு பிணைப்போட அந்த மாதாவுக்கு அவங்க ஊர்ல பெண்கள் அணியிற அந்த உடைகளை போட்டு அலங்காரம் செய்வதும், அவங்க ஊர் கலாச்சாரத்தின்படி அந்த அன்னையை வந்து போற்றி புகழ்றதும், அந்த ஊர் கலாச்சாரத்தின்படி அன்னையை வாழ்த்துறதும், இது திருச்சபையினுடைய வரலாறுலேயே பின்னி பிணைந்த ஒன்றாக இருக்கிறது. நம்ம வீரமாமுனிவர் பெஸ்கி, வீரமாமுனிவர் என்று தன்னைத்தானே அழைத்து கொண்ட பெஸ்கி இந்தியாவில் வரும் பொழுதும் இந்த தேவ மாதாவினுடைய பக்தியை எப்படி அவர் பரப்புறாரு அப்படின்னு சொன்னா தேரெடுத்து உபயோகப்படுத்துற. ஏன்னா ஏற்கனவே இங்கே சிறு தெய்வங்கள் வழிபாடு இருந்தது, அந்த சிறு தெய்வங்களுக்கு தேரெடுத்து விழா கொண்டாடுகிற ஒரு வழக்கம் இருந்தது. அந்த சிறு தெய்வ வழிபாட்டில் இருக்கிற அந்த தேர் பழக்கத்தை எடுத்து அன்னை மரியாளுக்கு தேரெடுத்து கொண்டாடுகிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நம்ம வீரமாமுனிவருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஏன் இந்த அன்னைக்கு மட்டும் இந்த ஒரு சிறப்பு அப்படின்னா, இரண்டாம் வத்திக்கான் சங்கம் சொல்லுகிறது இந்த தேவத்தாய் இறை சமூகத்தில் ஒருவர். தேவத்தாய் என்று நாம் அழைத்தாலும் ஷி இஸ் ஒன் அமங் அஸ், இறை மக்களில் ஒருவராக இந்த தேவத்தாய் இருக்கிறார். சிலுவை அடியில் மாதா நிற்கிறதுக்கு அடையாளம் என்னதுக்கு அடையாளம்? அது திருச்சபை முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையில் அடியில் நிற்கிறது அப்படின்றதுக்கு அடையாளமாக தான் தேவத்தாய் சிலுவையின் அடியில் நின்றார் அப்படின்ட்டு யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். மாதாவும் இந்த இறை மக்கள் கூட அந்த பின்னி பிணைந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறதுனால எந்த ஊர்ல அவங்க காட்சி கொடுத்தாங்க, அந்த ஊர் மக்கள் அவங்கள என்னுடைய தாய் என்று பெருமையாக சொல்லுறத இந்த வழக்கத்துல நம்ம பார்க்கிறோம். எந்த ஊர்ல மாதா காட்சி கொடுத்தாலும் சரி, ஆக்சுவலி ஃபாத்திமால காட்சி கொடுக்கும் போது மாதா நீங்க யார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து ஜபமாலை அன்னை அப்படின்னு தான் தன்னை வெளிப்படுத்துறாங்க. ஆனா ஜபமாலை அன்னை என்று நம்ம அவங்களை புகழ்றதை விட ஃபாத்திமா மாதா அப்படின்னு தான் கூப்பிடுறோம். ஏன்னா அந்த ஊருக்கு அந்த தேவத்தாய் அந்த இடத்துல பிரசன்னமானதுக்கென்று அந்த சிறப்பு இருக்கிறது. லூர்து மாதாவினுடைய திருவிழா அருகாமையில் இருக்கிறது. இந்த லூர்து மாதாக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது.